ஊரடங்கு வரும் 9ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் அதை நீட்டிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு நீட்டிப்பை தொடர முடிவு செய்யப்பட்ட அதே வேளையில் பல்வேறு தளர்வுகளும் அளிக்கப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக பெரும்பாலான மாவட்டங்களில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்கவும் மக்கள் அதிகளவில் கூடும் இடங்களில் தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உரிய முடிவுகளை எடுக்கவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் முக்கிய 9 சாலைகளில் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நீட்டிக்கப்பட்ட ஊரடங்கு வரும் 9ஆம் தேதி காலை 6 மணியோடு முடிவடைகிறது. ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது குறித்தும் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாகவும் அரசு உயரதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பிற்பகல் 12:30 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனனின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அப்போது ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்கும் முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார். உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் நேற்று பிற்பகல் காலமானார். அவரது உடல் அஞ்சலிக்காக தண்டையார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் ஆகியோர் மதுசூதனனின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதையடுத்து மதுசூதனன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள். முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய நேரம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் அங்கிருந்தார்கள். அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இருவருக்கும் இடையில் அமர்ந்தார். பின்னர் இருவருக்கும் ஆறுதல் கூறினார். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் உடலுக்கு வி கே சசிகலா மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மதுசூதனன் குடும்பத்தாரிடம் சசிகலா ஆறுதல் கூறினார். அதிமுக கொடிகட்டிய காரில் அவர் வந்தார். மதுசூதனன் உடலுக்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தியது தமிழருக்கே உரிய பண்பாடு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசினார். கட்சி ஆரம்பிக்கும் போது அடக்குமுறைகள் எல்லாம் கூட தாங்கி கழகத்தை வளர்த்த ஒரு மாபெரும் தூண் இன்றைக்கு மறைந்துவிட்டது என்று சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பேரிடியாகவும் பேர் அதிர்ச்சியாகவும் இருக்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இல்லை, அது வந்து தமிழ்நாட்டில் தமிழருக்கு ஒரு பண்பாடு இது. எனவே நல்லது கிட்டத்தில் கலந்து கொள்வது தமிழருடைய பண்பாடு. இன்று மாலை 4 மணிக்கு மூலக்கொத்தளம் மயானத்தில் மதுசூதனின் உடல் தகனம் செய்யப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையடிக்க முயன்ற நபர் ஏடிஎம் இயந்திரத்திலேயே சிக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மோகனூர் அடுத்த அணியாபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஏடிஎம் இயந்திரத்தில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் நீண்ட நேரமாக பணம் எடுப்பது போல பாவனை செய்தவாறு இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் அவரை ஏடிஎம் மையத்திற்குள் வைத்து அடைத்துள்ளனர். பின்னர் ரோந்து பணியில் இருந்த மோகனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞரை பிடித்தனர். விசாரணையில் அவர் தனியார் கோழிப்பண்ணையில் பணிபுரியும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த உபேந்திர ராய் என்பது தெரியவந்தது. பணம் எடுப்பது போல அடிக்கடி ஏடிஎம் இயந்திரத்தை நோட்டமிட்ட உபேந்திர ராய் நேற்று மாலை ஆள் இல்லாத நேரத்தில் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்.
இதனால் உபேந்திரராயை கைது செய்த போலீசார் கொள்ளை சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். மற்ற செய்திகள் சிறிய இடைவெளிக்கு